ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மசாலா. நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நேற்று மும்பையில் கோலாகலமாக தொடங்கிய ஐபிஎல் முதல் போட்டி சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை மோதின. சிஎஸ்கே டுவைன் பிராவோ அதிரடி சூறாவளியில் மும்பை அணியை ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பையை சோலிக்கே பீச்சை காகை ஆக்கியது. இந்த நிலையில் நேற்றைய போட்டி முடிந்தவுடன் ஹெட்மேன் ரோஹித் சர்மா, நேற்றைய போட்டி லாஸ்ட் ஓவரில் தோனி விதிமுறையை மீறிவிட்டார் என்று பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அப்படி தல தோனி என்ன செய்தார் தற்போது விரிவாக பார்க்கலாம். முஸ்தபி ரஹ்மான் வீசிய லாஸ்ட் ஓவர் கேதர் ஜாதவ் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். அந்த சமயத்தில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த தல தோனி ஸ்கூப் ஷாட் அடிக்கலாம் என கை செய்கையில் செய்து கொண்டிருந்தார். இதை அறிந்த கேதர் ஜாதவ் அடுத்த பந்தே ஆன் ஸ்ட்ரைக் வந்து ஸ்கூப் ஸ்டைலில் அடுத்த சிக்ஸ் சிஎஸ்கே வெற்றியை உறுதிப்படுத்தியது. இதன் மூலம் தோல்வி குறித்து ஹெட்மேன் ரோஹித் சர்மா தல தோனியின் விதிமுறை முற்றிலும் வருத்தம் அளிக்கிறது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விதிமுறைப்படி தல தோனியின் இந்த விதிமுறை முற்றிலும் தவறானது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவும் எங்கள் தோல்விக்கு ஒரு காரணம் என சூசகமாக ஹெட்மேன் ரோஹித் சர்மா இறுதியாக குறிப்பிட்டார். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் விதிமுறைப்படி தல தோனி கேதர் ஜாதவிற்கு சிக்னல் கொடுத்தது சரிதானா? இல்லை ஹெட்மேன் ரோஹித் சர்மா தோல்வி பயத்தில் தல தோனி மேல் பழியை சுமத்துகிறாரா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் செய்து மறக்காமல் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.